எல்லாருக்கும் வணக்கம். மாமன்னன் எந்த யார் நம்பி எடுத்தோமோ மக்களை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமாக நல்ல கருத்துக்களை, சமூகத்துக்கு அவசியமான விஷயங்களை மக்கள் என்னைக்கு கைவிட மாட்டாங்க, ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்பவே மக்களை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமாக அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கடந்த இப்போ ஓடின காட்சிகள் வழியாக தெரியுது. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக, எங்களோட எமோஷ்னலோட இந்த கதை உலகத்தோடு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பேசிட்டோம், படம் பார்த்து மக்கள்கிட்ட கேளுங்க, தயவு செஞ்சு. அதாவது இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், என்னோட எங்களோட வேலை நான் படம் எடுத்து காட்டுறது, அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். மக்கள் அனலைஸ் டூ மக்கள் தான், அது வந்து அனலைஸ் பண்ணுறது வேண்டிய வேலை மக்கள். அதுக்குள்ளே யார் இருக்கா, என்ன இருக்குது, என்ன ஒரு இன்டென்ஸ் இருக்குது, என்ன கதை இருக்குது, எதை உணர்த்துது, என்னவா அது உள்வாங்கப்படுது, அது என்ன முதல்ல மக்கள்கிட்ட கோருது, முதல்ல மக்கள்கிட்ட அது என்ன கேட்குது, மக்களோட எமோஷனில் தான் அது கேட்குது, மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டேன். மக்கள் வந்து இந்த கதையை வந்து நீங்கள் வந்து முழுசாக பாருங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இந்த படம் வந்து அதை மட்டும் பேசலை, இந்த படம் வந்து டோட்டலாக வேற ஒரு விஷயம் பேசுது. ஒரு சின்ன எப்போவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா படத்தையும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு அடைச்சிருங்க. கடைசியாக கொண்டு ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடி இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை மக்கள் விவாதிப்பாங்க, மக்கள் மட்டும்தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. இல்லை, யார்கிட்ட கேட்க முடியுமோ, யார்கிட்ட விண்ணப்பிக்க முடியுமோ அதை அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுதான் விண்ணப்பிச்சிருக்கோம். எப்படி மக்கள்கிட்ட மக்கள் நம்பி படம் எடுக்கிறோமோ அதை மாதிரி எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட கேட்க முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் பேச முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் வந்து கேள்வி எந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நான் கேட்க முடியுமோ, அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு, அதனால தான் அந்த கட்சிக்கு அந்த பேர் வச்சுச்சு. ரொம்ப நன்றி. நிச்சயமா, ஏன்னா இது வந்து இந்த படம் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன். உதய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையை வந்து நிச்சயமாக எடுக்க முடியாதோ அப்படியோ பயம் இருந்துச்சு எனக்கு. கதையை வந்து சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன், கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் இந்த கதையை பெருசாக்குவதற்கும் இந்த படத்தை வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு. உதய் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ளே வந்ததுனால மட்டும்தான் இந்த படம் பரவலாக மக்கள் மட்டும் போய் சேர்ந்துச்சு. இல்லைனா இது வந்து இந்த கருத்து என்னோடய ஆசை நிறைவேற்குமான்னு தெரியாது. என்னோடய ஆசையை நிறைவேற்றிய உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்போ ரகுமான் சார் சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து இன்டென்ஸாக என்னோடய இன்டென்ஸை புரிஞ்சிக்கிட்டு, என்னோடய எமோஷனில் புரிஞ்சிக்கிட்டு, ஒரு பலமான அதை பலமான இசையோடு சேர்ந்து ரொம்ப எமோஷ்னலான இசையும் கொடுத்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. அவருக்கும் நன்றி. அப்போ என்னோடய கேமராமேன், என்னோடய டீம், என்னோடய அஸ்டன்டேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. அப்போ கீர்த்தி, ஃபகத், வடிவேல் சார், இவங்க மூணு பேருமே எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த எண்ணியம் எனக்காக மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு, இந்த படம் மாரியோட எமோஷ்னலும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்காக நாலு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு நடித்தாங்க. அதோடய ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி.